மனம் திருந்தி சரணடைந்த நக்சலைட்டுகள் 15 பேருக்கு காதலர் தினத்தில் காவல்துறையினர் திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு வரவேற்பை பெற்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தண்டேவாடா, சுக்மா உள்ளிட்ட நகரங்கள் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் நிறைந்தவையாகும். காவல்துறையின் எச்சரிக்கையை அடுத்து கடந்த ஆண்டின் மத்தியில் 50க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். மனம் திருந்தி சரணடைந்த அவர்களின் மனம் மகிழும் வகையில் காதலர் தினமான நேற்று அவர்களில் 15 பேருக்கு சத்தீஸ்கர் காவல்துறையினர் திருமணம் செய்து வைத்துள்ளனர். आज 15 माओवादी जोरों ने यहाँ पे की शादी कराई गई है, सभी इनामी माओवादी हैं और पिछले 6 महीने में दो लाठू अभियान में आत्मसमर्पण किए, इसमें इनके ट्राइबल जो रीति रिवाज है उससे शादी किया गया है। अंदरूनी क्षेत्र से इनके परिवार जन आए हैं, काफ़ी सारे जो पहले नक्सलवाद में शादी कर चुके थे उनकी इच्छा थी वो तो रीति रिवाज से नहीं कर पाए, लेकिन नई पीढ़ी वाले रीति रिवाज के साथ शादी करें। திருமணத்தில் ஏராளமான காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளையும் வழங்கினர். மனம் திருந்தி சரணடைந்த நக்சலைட்டுகளின் நடவடிக்கைகள் கடந்த 6 மாதமாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. அப்போது அவர்களது நடவடிக்கைகள் திருப்தி அளித்ததை அடுத்து சிலருக்கு தொழில் தொடங்க உதவி செய்துள்ள சத்தீஸ்கர் காவல்துறையினர் 15 பேருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.